திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளியை அடுத்த வெள்ளநாயக்கநேரி பகுதியில் பொது வழியை ஆக்கிரமித்து போடப்பட்ட முள்வேலியை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்த ஆக்கிரமிப்பாளர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதை அடுத்து 3 பெண்கள் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டனர். அந்த காட்சிகள் முன்னாடி வாங்க இது தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் நித்யானந்தன் இணைப்பில் இருக்கிறார். நித்யானந்தன், வணக்கம். என்ன நடந்தது, முழு விவரம்? கனிமொழி, கண்டிப்பாக. அதாவது திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த வெள்ளநாயக்கநேரி காலனி பகுதியில சுமார் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வந்து வசிச்சு வராங்க. இவர்கள் வந்து கடந்த 15 ஆண்டு காலமாக வந்து சாலை வசதி இல்லாமல் சுடுகாட்டிற்கு செல்வதற்கு கூட வழி இல்லாமல் அவதிப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் பார்த்தோம்னா அந்த பகுதி மக்கள் பொதுவெளியாக பயன்படுத்தி வந்த பாதையை அதே பகுதியை சேர்ந்த விஜயலட்சுமி, பிரவீனா, பிரியா, சார்லஸ் கண்ணதாசன் ஆகிய 5 பேரும் ஆக்கிரமிப்பு செய்து முன்வேலி அமைத்ததாகவும் தெரிகிறது. இதனால வந்து பார்த்தோம்னா அந்த இறந்தவரின் உடலை கூட எடுத்துச் செல்ல முடியாம அவதிப்பட்டு வந்த நிலையில இது குறித்து பல்வேறு போராட்டங்களும் நடத்தியிருக்காங்க. அதே போல துறை சார்ந்த அதிகாரிகளிடமும் மனு அளிச்சிருக்காங்க. இந்த நிலையில வந்து பார்த்தோம்னா இன்று நாற்றம்பள்ளி வட்டாரத்தில் ராமகிருஷ்ணன் மற்றும் வருவாய்த்துறையினர் மற்றும் 100 போலீஸாரும் ஆக்கிரமிப்பு அகற்றும் பணியில் வந்து ஈடுபட்டாங்க. அப்போது வந்து பார்த்தோம்னா அந்த முள்வேலி அகற்றும் பணியில் ஈடுபட்ட போது போலீஸாருக்கும் அந்த 5 ஆக்கிரமிப்பாளர்கள் இதுல வந்து தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அதனை தொடர்ந்து விஜயலட்சுமி, பிரவீனா, பிரியா ஆகிய 3 பேரும் அதே போல வந்து சார்லஸ் கண்ணதாசன் ஆகிய 5 பேரையும் வாயம்படி கிராம போலீசார் வந்து, அதாவது போலீசார் கைது செய்ய அவங்க வந்து கூட்டிட்டு போறாங்க. இந்த நிலையில வந்து பார்த்தோம்னா அந்த போலீசாருக்கும் ஆக்கிரமிப்பாளர்களுக்கும் இதில் ஏற்பட்ட தள்ளுமுள்ளுவர் வந்து அப்பகுதியில் வந்து பரபரப்பை ஏற்படுத்தியது. அது மட்டும் இல்லாம இந்த ஆதிதிராவிட நல நில எடுப்பு சட்டத்தின் கீழே வந்து 12 அடி அகலமும் 517 மீட்டர் பதவியிலேயே வந்து அதிகாரிகள் வந்து ஏற்படுத்தி தராங்க. மேலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த 15 ஆண்டு பொதுவெளி பிரச்சனை வந்து தீர்வுக்கு வந்தது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நித்யானந்தன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.